அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி எடுத்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நிறைய எடுக்க வேண்டாம், நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ வாணலி அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். வத்தலை போட்டுடலாம். தேங்காயும் போட்டுருங்க. புதினா கொத்தமல்லி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. மூடி மூடி வச்சு வதக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. புதினா பசியை தூண்டக்கூடியது, மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்து. உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைய செய்யும். வாரத்துக்கு ஒரு முறையாவது புதினா கொத்தமல்லி சட்னி செஞ்சு அவசியம் சாப்பிடுங்க. வந்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூடி வச்சிடலாம். இட்லி தோசைக்கு இது ஒரு அருமையான சைட் டிஷ். பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. அந்த புதினா கொத்தமல்லிலாம் நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு மாத்திரம் சேர்த்து மிக்சி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை தாளிச்சுலாம் விட வேண்டாம், அப்படியே சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.